வணக்கம் வீவர்ஸ் பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான சட்னி அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன் இது மூணுந்தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்தோன்னா சட்னி கொஞ்சம் ருசியாக இருக்கும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நாங்கள் நறுக்கி வச்சுருந்தோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிட்டு அது கூட அரைக்க பொட்டுக்கல்ல சேர்த்துடலாம் பொட்டுக்கல்ல சேர்த்துட்டு நம்ம ரொம்ப வதக்க தேவையில்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறியாச்சு அடுப்பும் ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருகப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்தக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சட்னியில் நம்ம எடுத்து ஊற்றிடலாம் நம்மளோட சுவையான பொட்டுக்கல்ல சட்னி தயாராகிடுச்சு இந்த சட்னி வந்து இட்லி தோசை அப்புறம் பஜ்ஜி வடை போண்டா அந்த மாதிரி ஆயில் ஃப்ரை ஐட்டம் எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தேங்காய் சட்னிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்